என் நேம் சஞ்சய். பாலாஜி பிளாஸ்டிக்ஸ் சிண்டெக்ஸ் டேங்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தீத்திப்பாளையம் ஊரில் இருக்குது கம்பெனி. நாங்கள் வந்து சிண்டெக்ஸ் டேங்க் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். 500 லிட்டர்லேருந்து 5000 லிட்டர் வரைக்கும். பேஸ்ட் ஆன் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, ஒயிட், எல்லோ, க்ரீன், ரெட். இப்போது எல்லோ, க்ரீன், ஒயிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபஸ்ட் குவாலிட்டி வெர்ஜின் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம், கெயில் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஃபுட் கிரேட் ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த யூபி ஸ்டெபிளைஸ்டு அந்த மாதிரியான ஐட்டங்கள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி ஃபுட் கிரேடோட மெட்டீரியலோட சேர்த்து நாங்கள் அதை ஒயிட்டு, க்ரீன், ப்ளூ அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 500, 750, 1000 அந்த 1000ங்கிறது வந்து மெயினாக வந்து எல்லாருமே வந்து கலர் சேஞ்சஸ் விரும்புகிறாங்க. ஸோ ஒயிட் இப்போது மக்கள் விரும்புறதுக்கு காரணம் அதுவும் பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு அது ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ஷன் அந்த யூவி ஸ்டெபிளைஸ் இருக்கும்போது ஃபஸ்ட் லேயர் வந்து ஒயிட், செகண்ட் லேயர் வந்து பிளாக் கொடுக்குறோம், தேர்ட் லேயர் வந்து பிடி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்னென்னா ஒயிட் வந்து கலரை வந்து இழுக்காது, அப்சர்வ் பண்ணாது உங்களுக்கு. பிளாக் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒயிட் வந்து கலர் அப்சர்வ் பண்ணாது, ஆப்போசிட் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்ரும். சப்போஸ் அதுவுமே இழுக்கிற அந்த சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் இருக்கிற பிளாக் வந்து தடுத்துக்கும், அதுக்கு மேலே மீறி போகாது. ஸோ உங்களுக்கு அந்த மதியான டைமில் வெயில் வந்து படாலுமே ஒயிட் டேங்க் வைக்க வைக்க உங்களுக்கு அந்த கூலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ ஒயிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதாங்க. ஸோ ஒயிட்டுக்கும் எல்லோ, க்ரீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டியோடு நாங்கள் கொடுக்குறோம். 10 இயர்ஸ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆச்சுன்னா நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கூட பண்ணி கொடுப்போம். சப்போஸ் நம்ம ஃபஸ்ட் நம்ம வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் பாட்டம் சப்போர்ட்டோடு நம்ம வச்சுக்கிறோம். ரெண்டாவது நம்ம இன்லெட் பண்ணும்போது ட்ரில் கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பைப்பை ஹீட் இன்சர்ட் பண்ணுறக்கு, யூனியன் போடுறதுக்கு ட்ரில் கப் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸோ கீழேருந்து பாட்டம்லேருந்து வர டேமேஜஸ் எதுவும் வராது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்லெட்டும் மேலே அதே சேம் ட்ரில் கப் வச்சு யூஸ் பண்ணோம்னா வராது. மற்றபடி நீங்கள் டேங்கை வந்து சேஃப்டியான ஒரு பிளேஸில் தான் வைக்க போகிறீங்க, மேலே போய் அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத நிலமையில் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ அது வந்து எப்போ எக்காரணத்தை கொண்டும் நம்மளாக போய் டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அந்த டேங்க்கு எந்த ப்ராப்ளமே வராது. நம்ம 2 டேஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட்டர் லெவல் ஃபுல்லாக இருக்கா இல்லையா, 2 டேஸ் ஒன்ஸ் நம்ம ஜஸ்ட் வாட்டர் டேங்க் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைஃப் அந்த 10 இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேரண்டி கொடுக்குறதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம பொருளும் நம்ம பாதுகாத்துக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம அந்த ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 500 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற உங்களுக்கு இது வந்து 750 ஒயிட், இது 1000 ஒயிட். இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து 1000 ஒயிட் உங்களுக்கு. ஸோ 1500, 2000, 3000, 5000 உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வைக்கல, சேம் அதே நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கேரண்டி இருக்குது. ஸோ இதில் ரீப்ளேஸ்மெண்ட்டும் நாங்கள் வந்து ஏதாவது டேமேஜ் மேனுஃபேக்சரிங் ஸ்டைலில் டேமேஜ் ஆனாலும் நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் அப்படி நாங்கள் பண்ணி கொடுப்போம். சேம் அதே மாதிரி இது ப்ளூ, ப்ளூ 500, 750 and 1000 ப்ளூலையும் பண்ணிகிட்ருக்கோம். பிளாக் சேம் இதே வயசில் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் பிளாக் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பிளாக் டிஸ்பிளேல வைக்கலையே. சேம் இது வந்து நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ எல்லாருமே ஒரு வீடு புதுசாக வீடு கட்டுறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கலர் சேம் கலரில் நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம க்ரீனும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ரெட் ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம ரெட் ஆப்ஷன் பண்ணித்தரலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா க்ரே கலர் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரௌன் யூஸ் பண்ணுறாங்க, அவுட் சைடு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கலர்லேயே அவங்களுக்கு மேட்சிங்கில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் சேம் ஒயிட்டோட ஃபுட் கிரேட் குவாலிட்டிலேயே நம்ம 10 இயர்ஸ் கேரண்டியோட நம்ம பண்ணித்தரோம். அதே போது ப்ளூவில் வந்து 2 ஆப்ஷன் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோங்க. 2 லேயரும் ஓட்டுறோம், 3 லேயர் ஓட்டுறோம், 4 லேயர் வந்து ப்ளூவில் வந்து மேக்ஸிமம் யாரும் விரும்புறது கிடையாது. ஸோ 2-3 லேயரோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அது 3 லேயர் 500 லிட்டரில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது அவுட்டர் வந்து ப்ளூ ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் வந்து பிளாக் வரும் உங்களுக்கு, தேர்ட் லேயர் வந்து பிடி உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் அந்த ப்ளூ 3 லேயர்ஸ்க்கான உங்களுக்கு மென்ஷனேஷன். சேம் இது வந்து 750 ப்ளூ, இது வந்து நாங்கள் 2 லேயரில் ஓட்டியிருக்கோம். ஸோ இது வந்து 2 லேயர்னு பார்க்கும்போது ப்ளூ அண்ட் பிடி. ஸோ அந்த 2 லேயருக்கான மென்ஷனேஷன் இதில் இருக்கு. இதில் ரேட் வைஸ் கம்பேரபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரா மெட்டீரியல் வந்து வெளியே யார் விட்டுந்துமே பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு கம்பெனி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2013 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் இது வரைக்கும் ரா மெட்டீரியல் ப்ராசஸிங்கில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். இது வரைக்கும் ரா மெட்டீரியல் தான் பண்ணிகிட்ருந்தோம் நாங்கள். ஸோ மேனுஃபேக்சரிங்கு நாங்கள் வந்தாங்காட்டி
குவாலிட்டி வைஸில் எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபுட்டோட யூஸ் பண்ணுறாங்கிறங்காட்டி நாங்களே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். பவுடர்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரி, எந்த கலர், ப்ளூ, ஒயிட், பிளாக், க்ரீன், பிடி, எல்லா கலருமே நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து குவாலிட்டி வைஸில் நாங்கள் பவுடர் எந்த இதுலையுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நாங்கள் ஓன் கம்பெனி தான். ஸோ அதனால் வந்து பவுடர் நம்ம வந்து நம்ம குவாலிட்டி கம்மி பண்ணி நம்ம டேங்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. நாங்கள் 2013 என்ன ஆரம்பித்தோமோ சேம் குவாலிட்டி இப்போ வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ குவாலிட்டி வைஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணல. அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஃபுட் கிரேட் ப்ராடக்டில் ஒயிட் ஓட்டியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.50 rupees உங்களுக்கு வருது பர் லிட்டர். இப்போ ஒரு 1000 liters எடுத்துட்டிங்கன்னா 5500 வருது உங்களுக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் மென்ஷன், எல்லாமே எல்லோ, க்ரீன், ரெட், சேம் அதே மாதிரி 5.50 rupees லிட்டர் வருது. இப்போது டெலிவரி வைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமர்ஸ் யார் வந்தாலுமே நம்ம லோக்கலாக இருந்தால் நம்ம அவங்களே வெஹிக்கிள் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கள அக்செப்டபிலிட்டி நம்ம எடுத்துக்க போக சொல்லிடலாம். ரெண்டாவது ஃபோன் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இப்போ லோக்கலில் சொல்கிறாங்க, ஒரு 20-25 kilometers ரேடியஸ் வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டேங்க், ரெண்டு டேங்க் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்க அட்ரஸ் கேட்டுட்டு சும்மா அவங்களோட அட்ரஸ் கேட்டுட்டு நம்மளே டெலிவரிக்கு, நம்ம கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குது, நம்ம 25 kilometers வரைக்கும் ரேடியஸில் இருந்தாங்கன்னா நம்மளே ஓன் டெலிவரி நம்ம ஃப்ரீ காஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் வந்து சப்போஸ் எங்களுக்கு டீலர்ஷிப் மாதிரி ஏதாவது அவுட் சைடு கோயம்புத்தூர் விட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் யாராவது வேணும்னாலும் நம்ம அவங்களுக்கும் டெலிவரியோடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு என்ன கலர் கேட்குறாங்க, என்ன ஆப்ஷன்ஸ் உங்கள் ப்ளூலேயோ பிளாக்லேயோ எந்த வெரைட்டியில் அவங்க என்ன ரேஞ்சஸில் கேட்குறாங்களோ அந்த ரேஞ்சஸில் நம்ம டெலிவரி அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ அவுட் சைடு இருக்க ஒரு ஹோல்சேல் பார்ட்டிஸ் வராங்கன்னா சேம் நம்ம ரேட் வைஸ் கம்பேரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலுக்கு ரீட்டைலுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஹோல்சேலுக்கு என்ன மார்க்கெட்டில் நம்ம பண்ண முடியுமோ அந்த மார்க்கெட்டில் நம்ம பண்ணிடலாம். ரீட்டைலுக்கு என்ன ப்ரைஸில் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம், ஸோ ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. நம்ம யாராக இருந்தாலும் ஈவனான ப்ரைஸ் வச்சு குவாலிட்டிங்கிறது சேம் மென்ஷன் பண்ணுறாங்காட்டி எல்லாத்துக்கும் ஈவனான ப்ரைஸ் வைக்கிறோம். சேம் அந்த வெர்ஜின் மெட்டீரியல் உங்களுக்கு என்ன நான் காமிச்சிடுறேன். உங்களுக்கு வெர்ஜின் மெட்டீரியலுங்கிறது ஆக்சுவலாக இதுதாங்க, LLDPE இதுதான் வெர்ஜின்ங்கிறது உங்களுக்கு. ஸோ இந்த வெர்ஜினை தான் வந்து நம்ம ஒயிட் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெர்ஜினை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரூடரில் வந்து நம்ம கிரானுவல்ஸாக மேக் பண்ணிட்டுங்க. கிரானுவல்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி அதுலேருந்து பல்வரைஸ் பண்ணுறோம். நம்ம வந்து எந்த கிரானுவல்ஸை வந்து டைரெக்டாகவே எப்போவுமே சிண்டெக்ஸ் நம்ம ஓட்ட முடியாது, பல்வரைஸ் பண்ணால் தான் நம்ம ஓட்ட முடியும். சேம் பல்வரைஸ் பண்ணி, பல்வரைஸ் பண்ணதுக்கப்புறம் சேம் இந்த மாதிரி பவுடர் மாதிரி நாங்கள் கன்சூம் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இதுதான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி LLDPE மெட்டீரியல், நம்ம ரோட்டோக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல். சேம் இதே தான் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரூடரில் பல்வரைசரில் யூஸ் பண்ணி சேம் இந்த ஒயிட் கலரில் நம்ம பவுடர் எடுத்தோம். இதுதான் பல்வரைஸ் பண்ண பவுடர், பியூர் ஒயிட் உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல். இதில் வந்து பியூர் ஒயிட் சேம் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். சேம் ஃபுட் கிரேட் நம்ம கொடுக்கும்போது ISO அப்படிங்கிறதையும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ISO 9000:2015 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அது ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பேஸில் இருக்கிறங்காட்டி நம்ம அந்த ISO வாங்கியிருக்கோம். இது தேர்ட் லேயர் வருது, டூ லேயர்னா செகண்ட் லேயருக்குள்ளே வருது. சேம் இது வந்து இப்போ வந்து ஒயிட் இந்த மாதிரி ரன் பண்ணியிருக்கோம், ஓட்டி வச்சுருக்கோங்க. சேம் அதே மாதிரி இப்போ ஒயிட் வந்து ஓடி இருக்கு, கூலிங் ப்ராசஸில் அந்த லாஸ்ட்டில் மிஷின் கூலிங்கில் இருக்குது. இது ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 liters ஒயிட் ஓட்டுறக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. சேம் அதே அந்த வயசு உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். இது பிளாக் நாங்கள் ஆல்ரெடி ஓட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்களோட ஸ்டாக்ஸ், நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓட்டி வச்சுருக்கோம். ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி SS மோல்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ SS மோல்டில் வரும்போது நம்ம எந்த டிசைன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க சேம் ரிப் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இதுக்கு நேம் வந்து ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க, சைட் ரிப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு ஓனாக இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டி வைஸில் கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ரீயாக மெட்டீரியல் ஃப்ரீயாக ஃப்ளோ வர மாதிரி, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு இந்த ஏடில் ரிப் சென்டர்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு அதோட டிசைன் வைஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த பவுடர் கெப்பாசிட்டி வந்து இங்கே ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்காகவே இந்த ரிப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னோடய வெயிட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 75 kgs இருக்கேன். நான் இந்த ரெண்டு இடத்துலையுமே ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நான் மேலே ஏறி நிற்கிறேன். என்னோடய ஃப்ளோர் வந்து கீழே. ஸோ இது வரைக்குமே அமுத்தியுமே இந்த இடத்துல எதுவுமே போகல. ஸோ இதே குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த ரிப் எக்ஸ்டென்ஷன் காரணமே அதுதான். இதே வயசில் நாங்கள் குவாலிட்டின்னு உங்களுக்கு நான் காமிக்கிற மாதிரி இப்போ ஏறி இப்படி போகிறோன்னு வைங்க, கீழே இந்த அளவுக்கு நம்ம போடுறோம், கீழே எந்த ஒரு டேமேஜஸுமே அவங்க ஆயிருக்காது உங்களுக்கு. ஸோ பாட்டம் அப்படின்னு சேம் ஒயிட்டில் மட்டும் நான் அதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணலை, ப்ளூனே நாங்கள் பண்ணி காமிக்கிறோம். இதையும் அதை நான் போட்டு காமிக்கிறேன். நான் போட்ட இடம் வந்து இதுதான். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்றுமே ஆகலை.
பாட்டம் சப்போர்ட் உங்களுக்கு நான் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறேங்காட்டி. ஸோ நாங்கள் இது ப்ரெஸ் பண்ணுறோம், உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன், எவ்வளோ வேணும் ப்ரெஸ் பண்ணுறேன். நான் என் ஃப்ளோர் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, உள்ளே போகாது. ஸோ குவாலிட்டி வைஸில் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாததுக்கு காரணம் வந்து நம்ம இந்த மாதிரி டேங்க் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவே நாங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், குவாலிட்டிக்காக இது பண்ணணும் அப்படிங்கிறக்காக. டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு தோணுச்சுனால் ஜஸ்ட் கூகுள் மேப்பில் போனீங்கன்னா பாலாஜி பிளாஸ்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் சர்க்கிளில் தீத்திப்பாளையம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லொக்கேஷன் மென்ஷன் ஆகும். சேம் அதே லொக்கேஷனில் வர லொக்கேஷன் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் காண்டாக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா சேம் அதே கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பாலாஜி பிளாஸ்டிக்ஸ் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா பாலாஜி பிளாஸ்டிக் அப்படிங்கிற இடத்துல வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸுங்கன்னு சொல்லி என் நேம் வந்து உங்களுக்கு நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். சேம் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களுக்கு ப்ரைஸஸ் என்கொயரி பண்ணலாம், பேங்க்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத என்கொயரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபோன் ரேஞ்ச்லேயே வந்து எங்களுக்கு டெலிவரி நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணித்தரோம். நீங்கள் ஃபோன் ஆர்டர் பேஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸில் எங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் நாங்கள். நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் டெலிவரி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கி வீட்டில் இருந்தும் கூட நீங்கள் டேங்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. சேம் உங்களுக்கு அந்த ஸோ டேங்கோட குவாலிட்டிஸ் நாங்கள் அந்த இடத்துல காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே சேம் அதே நம்பர் தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும். சேம் நீங்கள் வீடியோ கால் வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு குவாலிட்டி காமிங்க, டேங்க் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி நாங்கள் எப்படி பார்க்கறது, நாங்கள் நேரில் வந்து பார்க்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கூட நாங்கள் அதுக்கு எந்த முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களோட குவாலிட்டி காமிச்சும் கூட நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது நாங்கள் கொண்டு வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். நீங்கள் எல்லா கலர் டேங்க்ஸையும் பார்த்துட்டீங்க. இப்போ அதில் டேங்க்ஸில் ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸையும் நான் மென்ஷன் பண்ணேன். நம்ம லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு போகணும்னா கம்பல்சரி ஆக்சிஜன் வேணும். அதுக்கு காரணம் மரம், மரம் வேணும். ஸோ அதனால் நம்ம உயிர் வாழ ஒரு மரம். நம்ம லைஃப் முடிகிறதுக்கு வரைக்குள்ளே எப்பாவது ஒரு டைம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரம் நெட்டினாவே நம்ம லைஃபுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான எண்டிங் கிடைச்ச மாதிரி இருக்கும்.